நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 12 வீடுகளில் இருந்தால் என்ன பலன்களை செய்வார் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து இன்றைக்கு பார்க்கலாம். பொதுவாகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லக்னத்திற்கு ஒரு ஜாதகத்திற்கு 1, 5, 9 இந்த 3 பாவகங்களும் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி. அந்த அமைப்பின்படி 1ஆம் அதிபதி தலை என்றால் 5ஆம் அதிபதி கைகளாகவும் 9ஆம் அதிபதி கால்களாகவும் வருவார்கள் அப்படிங்கிறத உருவகப்படுத்தியிருக்கிறேன். 5ஆம் அதிபதி நம்முடைய பூர்வ புண்ணிய அமைப்புகள், அதாவது நிரூபிக்க முடியாத சில விஷயங்கள் இங்கே இருக்குது. ஜோதிடமே வந்து முந்தைய கர்மாவின் அடிப்படையில் முந்தைய ஜென்மத்தில் நீ செய்த நல்ல கெட்ட தன்மைகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லுது. பொதுவாகவே ஜோதிடத்தை ஒரு விஞ்ஞான ரீதியில் விளக்கக்கூடிய ஜோதிடனாகிய நான் இந்த கருத்துக்களை நான் உங்களுக்கு பெரும்பாலும் விளக்கினதில்லை. ஏன்னா சிந்தனை, நல்ல சிந்தனை, ஒழுக்கமான சில விஷயங்கள், நல்ல நடத்தை, நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள், உங்களுடைய குழந்தைகள், வம்சவிருத்தி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதன் பிறந்ததன் நோக்கம் நிறைவேறுகின்ற ஒரு அமைப்பு. உண்மையில் மனித சமூகம் பிறந்தது தன்னுடைய நகலை இங்கே விட்டு செல்வதற்காகத்தான்றதை அடிக்கடி எழுதியிருக்கிறேன். உங்கள் ஜாதகம், யோக ஜாதகம் புத்தகத்தில் கூட இந்த அமைப்புகளை சொல்லியிருக்கிறேன். மனித சமுதாயத்தின் மிகப்பெரிய கடமை என்னென்னா, எங்கேயோ ஏதோ ஒரு உண்மையை நோக்கி, பிரபஞ்சத்தின் உண்மையாக இருக்கலாம் அல்லது கடவுள் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு தத்துவத்தின் உண்மையை கண்டுபிடிக்க படைக்கப்பட்ட சமூகமாக இந்த சமூகம், மனித சமுதாயம் இருக்கலாம். இந்த ஒரு மாபெரும் உண்மையை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற, கண்டுபிடிக்க போய்கொண்டிருக்கின்ற இந்த மனித சமூகத்தில் தனி மனிதனுடைய 60-80 வயது ஆயுள் போதாது என்பதால் அந்த ஒரு தனி மனிதன் தன்னுடைய மகன் மகள் என்ற பெயரில் ஒரு ஜெராக்ஸ், ஒரு பிரதியை இங்கே விட்டு செல்வதற்காகவே பிறந்திருக்கிறான். ஒரு தொடர்ந்து கொண்டே ஒரு போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சங்கிலியின் ஒவ்வொரு கண்ணியாக மனிதன் இணைந்து என்றோ ஒரு நாள் இந்த சமூகம் ஒரு உண்மையை, அது வந்து பிரபஞ்சம், கடவுள் ஏதா இருந்தா இருக்கலாம், அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, அதற்கான பாவகமாக இந்த 5ஆம் பாவகம் செயல்படும். 5ஆம் பாவகம் பொதுவாகவே யாருக்கும் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறது நல்லது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல 1, 5, 9 இயற்கை சுவர்களாக இருக்கும் பட்சத்தில், 4, 7, 10 பாவர்களாகவும், 1, 5, 9 இயற்கை சுவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குருச்சுக்கர வளர்பிறை சந்திரன் தனித்த புதனாக இருக்கும் பொழுது அந்த ஜாதகம் யோக ஜாதகமாகவும், அந்த ஜாதகர் எதையும் வந்து செய்யக்கூடிய சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடியவராக இருப்பார். ஆகவே 5ஆம் பாவகம் இன்றியமையாத பாகவும், உங்களுடைய செயல்திறன், மொழித்திறன், மொழி ஆர்வம், பேசும் தன்மை, பொதுவாக 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்பம் என்று வாக்குஸ்தானத்தை பற்றி குறிப்பிட்டாலும், ஹவு டு பிரசன்டேஷன், ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள், ஒரு விஷயத்தை எப்படி எதிர்கொள்கிறீர்கள், ஹவு டு பிரசன்டேஷன் அப்படிங்கிற இடமும் 5ஆம் பாவகம் தான். அனைத்து அமைப்புகளிலும் ஒரு விஷயத்தை தனித்துவமாக செய்கிறீங்களா, பிறரை காப்பி அடிக்காமல், இமிட்டேட் பண்ணாமல், இந்த 5ஆம் பாவகம் சுபத்துவமாக இருக்கின்ற தன்மையில் நீங்களே ஒரு முன்னோடியாக இருக்க முடியும். எதையும் ஹவு டு பிரசன்டேஷன்ன்றது இடமும் இந்த 5ஆம் பாவகம் தான். எல்லா நிலைகளிலும் ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடிய தன்மை, நல்ல நெறி, நல்ல நடத்தை, ஒழுக்கம், கற்புன்னு கூட சொல்லிடலாம். ஒரு இந்த 4ஆம் பாவகம் கற்பா, 5ஆம் பாவகம் கற்பா அப்படி அப்படின்றத வைத்து கூட சில பிரதிவாதங்கள் இருக்கின்றன. ஆண்களுக்கு கற்பு இங்கே வலியுறுத்தப்படவில்லை என்றாலும் கூட, ஒரு ஆண்மகன் ஒரு துணையோடு இருப்பானா என்பதை குறிக்கக்கூடிய பாவகம் 5ஆம் பாவகமும் 7ஆம் பாவகமும். 7ஆம் பாவகம் உறவின் தன்மையை குறிக்கிறது. 5ஆம் பாவகம் அவனுடைய மனதை பற்றிய, அவனுடைய எண்ணங்களை பற்றிய சில விஷயங்களை குறிக்கிறது. 5, 7ஆம் பாவங்களை வைத்து ஒரு ஆண் ஏகபத்தினி விரதனாக இருப்பானா என்பதை வந்து உறுதியாக சொல்ல முடியும். 5ஆம் பாவகமும் 7ஆம் பாவகமும் சற்று தடம் மாறி இருக்கின்ற நிலைமையில் அவன் ஏகபத்தினி விரதனாக இல்லாமல் ஏகப்பட்ட பத்தினி விரதனாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே
இங்கே இந்த ஐந்தாம் பாகத்தில் தான் சொல்லி காட்டப்படுகிறது. ஆகவே